உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மீனிகர்கள் ஆய்வுக் குழுமத்தின் சங்க பாடல் ஆய்வுக்களம் இன்றைய ஆய்வுக்களம் இதோ துவங்குகிறது. இன்றைய ஆய்வுக்களத்திலே நாம் ஆய்வுக்கு எடுத்துக் கொண்டிருக்கின்ற சங்க பாடல் சீரா புராணம் உங்கரபுலவரால் இயற்றப்பட்டது. பாடல் எண் 38. முந்தைய அமர்விலே இந்த பாடல் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட நிலையிலே அதற்கான ஆய்வு சுருக்கமாக இன்றைய தினம் ஐயா மூமு முஷ்ரப் அலியை அவர்கள் இங்கு வழங்க இருக்கிறார். அன்போடு அழைக்கிறோம், பாருங்கள் ஐயா. நன்றி ஐயா, நன்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த அருமையான மாலை பொழுதிலே தமிழ் மெய்நிகர் இதழாய்வு குழுமத்தின் சார்பாக நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய சீரா புராண ஆய்வரங்கத்தின் ஒரு பகுதியாக பாடல் எண் 38 தொகுப்புரையை இன்று வழங்குவதற்கு எனக்கு என்னை அனுமதித்த நமது மெய்நிகர் இதழாய்வு குழுமத்தார் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய சிந்தனை கவிஞர் பரம்பு நடராசன் ஐயா அவர்களையும், காத்திரமான கவிதைகளை வழங்கக்கூடிய கவி செங்குட்டோன் ஐயா அவர்களையும், வியட்நாமிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தமிழ் ஆர்வலர் ஐயா பாலா அவர்களையும் வணங்கி எனது ஆய்வுரையை துவங்குகின்றேன். இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பான முறையிலே ஒத்துழைத்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவ மாமணி செம்மல்லையா அவர்களுக்கு எனது சிறப்பான நன்றிகளும் வணக்கங்களும். நாம் இன்று பாடல் எண் 38 தொகுப்புரையை காண இருக்கின்றோம். சீரா புராணமானது இதுவரை முதல் 20 பாடல்கள் கடவுள் வாழ்த்து படலத்தை நாம் ஆய்வு செய்து முடித்து விட்டோம். கடவுள் வாழ்த்து படலத்தின் தொடர்ச்சியாக நாட்டுப்படலம் 21வது பாடலிலிருந்து நாட்டுப்படலம் துவங்கியது. அதில் பாடல் எண் 38 நாம் கடந்த வாரம் வரை ஆய்வு செய்திருக்கின்றோம். அந்த பாடல் எண் 38 இப்பொழுது நம்முடைய காட்சிக்கு கவி செங்குட்டோனையா அவர்கள் காட்டியிருக்கிறார். ஏரியை உடைத்து குளங்களை தகர்த்தே இடிபட அணையினை முறித்து சேரியிற் பறந்து கொள்ளையிற் புகுந்து செழுங்கரும் பாலையை சாய்த்து வேரியம் சலச கழனியை உழக்கி விரிதலை அரம்பையை தள்ளி வாரியிற் செறிந்து பனையெல்லாம் நிரப்பி மட்டிலா மலிந்தன வனமே என்கிறது இந்த பாடல். இது ஓர் அருமையான காட்சி பாடல் என்பதை நான் என்னுடைய தொடக்க உரையிலே குறிப்பிட்டேன் கடந்த வாரம். எப்படி என்றால், மக்கமா நகரின் மீது மழை பொழிகிறது. ஐயா பாலா அவர்களுக்காக இந்த விளக்கத்தை சொல்லுகின்றேன். மக்கமா நகரின் மீது மழை பொழிகிறது. அந்த மழையானது எத்துணை வீரியமிக்கதாக இருக்கிறது என்பதை காட்சிப்படுத்தி காட்டுகிறார் புலவர், உமறு புலவர். தமிழ் மரபுப்படி கடவுள் வாழ்த்து படலத்திற்கு அடுத்தபடியாக நாட்டுப்படலம் வருவது தமிழ் இலக்கியங்களின் மரபாக இருக்கிறது. உமறு புலவரானவர் அரபு நாட்டிலே நடந்த சரிதையை இங்கு விளக்க முயற்சி செய்தாலும் அந்த சரித்திரமானது அரபு நாட்டில் நடப்பதாக இருந்தாலும் அது நம்முடைய தமிழ் மண்ணிலே நிகழ்வது போன்றே காட்சிப்படுத்தி இருக்கிறார். மக்கமா நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாமலையின் மீது பொழிந்த அந்த மாமழையின் பின் செயல்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால், அந்த மழையின் விளைவாக விளையக்கூடிய விளைவுகள் எவ்வாறு இருக்கின்றன என்றால், குறிஞ்சி மலையின் மீது பொழிந்த மழையின் நிகழ்வை போன்றே காட்டுகிறார், நமக்கு சித்தரித்து காட்டுகிறார் உமறு புலவர். அவர் இயற்றியது அரபு காவியமாக இருக்கலாம், அவருடைய காவியத்தின் காப்பிய நாயகராக ஈருலக சர்தார் எம்பெருமானார் கண்மணி ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார். இருந்த போதிலும் கூட அந்த அரபு பதியில் விழுந்த அந்த மழையானது பாலைவனத்தில் விழுந்த மழையாக அல்ல, செந்தமிழ் நாட்டின் குறிஞ்சி நிலத்தில் பொழிந்த மழையாக மிகச்சிறப்பாக காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார் உமறு புலவர். இன்னொன்றையும் இங்கு குறிப்பிட வேண்டும். உமறு புலவரானவர் அரபு மரபை தமிழ் காப்பியத்தோடு இணைத்து அழகுற சமைத்து நமக்கு தந்திருக்கிறார். அதனால்தான் இந்த காப்பியம் அத்தனை சுவையாக இருக்கிறது.
ஒரு மணிப்பிரவாளம் என்று சொல்லுவார்களே, அதை போல அரபு சரிதையும் தமிழ் மரபும் இணைந்து நமது செவிகளையும் மனங்களையும் கொள்ளை கொள்ளுவதாக இந்த காப்பியம் அமைந்திருக்கிறது. இதிலே குறிப்பாக இந்த பாட்டை எடுத்துக்கொண்டால் இது ஒரு காட்சிப்படுத்தும் பாடல் என்று நான் குறிப்பிட்டேன். எவ்வாறு என்றால், இதில் மழையானது மலையின் மீது பொழிந்தது, அப்பொழுது அதற்கு பெயர் மழை. அது மழையிலிருந்து தரைக்கு வருகிறது, அப்பொழுது அதற்கு பெயர் அருவி. தரைக்கு வந்த பின் தரையில் ஓடத் தொடங்குகிறது, கடலை நோக்கி ஓடத் தொடங்குகிறது, அப்பொழுது அதற்கு பெயர் ஆறு, நதி. இந்த மூன்று வேடங்களையும் எடுத்த இந்த நீரானது என்னவெல்லாம் செய்தது என்பதை இந்த 18 பாடல்களிலும் மிக அழகாக காட்சிப்படுத்தி தந்திருக்கிறார் உமறுப்புலம். இந்த மழையானது குறிஞ்சி நிலத்தில் பொழிந்து பாலை நிலம் வழியாக முல்லை நிலத்தில் பாய்ந்து முல்லை நிலத்தையும் தாண்டி இப்பொழுது மருத நிலத்தில் பரவி நிற்கிறது இந்த பாடல் வரை. அதனுடைய சமீபத்திய வருகை மருத நிலத்தில் இருக்கிறது என்பதே புலவர் காட்சிப்படுத்தி இருக்கிறார். இதை விளக்க போவோமேயானால், இந்த நதி என்ன செய்தது என்றால், ஏரியை உடைத்து குளங்களை தகர்த்தே இடிபட அணையினை முறித்து என்று சொல்லியிருக்கிறார் முதல் இரண்டு வரிகளிலே. அதற்கு விளக்கம் சொல்லும் போது நான் சொன்னேன், பருவம் தவறாமல் பெய்யும் மழையானது நீரை தேக்கி அந்த நீரை கயம், வாவி, தடாகம், பொய்கை, குட்டம், குளம், ஏரி, கிடங்கு, மடு, மதகு, மடை என்று சொல்லக்கூடிய இத்தனை நீர்நிலைகளிலேயும் அந்த மழையை தேக்கி அதை நமது நந்தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை இலக்கியங்கள் வாயிலாக நாம் அறிகிறோம். இது எவ்வாறு பயன்பட்டது என்றால், ஓடைகளின் குறுக்கே கல்லான அணையை கட்டி தண்ணீரை தேக்கி கால்வாய் வழியாக அனுப்பிய முறையினை எதிர்த்து வரும் வீரர்களை கல் சிறை போல ஒருவனாக நின்று தடுத்து நிறுத்தும் தலைவனுக்கு உவமையாக கூறுகிறார் தொல்காப்பியர். இந்த அருமையான விஞ்ஞான செயலானது தொல்காப்பியரால் அத்துணை சிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது. எப்படி சொல்லுகிறார் என்றால், 657 பாடலிலே, வருசிறை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கியே பெருமையானும் என்று விவரிக்கின்றார். மேலும், நீர்நிலைகளை உருவாக்கி இந்த நில உலகில் தன் புகழை பதித்திட வேண்டும் என பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்து குடப்புலவியனார் அறிவுரை கூறுகிறார். நீர்வளமானது எவ்வாறு சேமிக்க வேண்டும் என்பதில் பண்டை தமிழர்களுக்கு இருந்த அந்த சிறப்பான அக்கறை நமக்கு புலப்படுகிறது. அது எப்படி காட்டப்படுகிறது என்றால், அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலநெறி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று புறப்பாட்டின் 18 நமக்கு சொல்லுகிறது. இவ்வாறு தேக்கக்கூடிய அந்த நீரானது அணைகளில் தேக்கப்பட்டது என்பதை சொல்லும் பொழுது கல்லணையை பற்றி நாம் சொல்லாமல் விட்டுவிட முடியாது. இந்த திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த கல்லணையானது 1800 முற்பட்டது. கருங்கற்களும் களிமண்ணும் கொண்டு கட்டப்பட்டது. அதனுடைய நீளமானது 1080 அகலம் 40-80 அதன் ஆழமானது 15-18 இதில் சிறப்பு என்னவென்றால், அந்த அணையானது நாக வடிவில் கட்டப்பட்டுள்ளது. கரிகாலன் கல்லணையை கட்டி நீர்ப்போக்கை ஒழுங்கு செய்து தமிழரின் பொறியியல் திறனை உலகுக்கு உணர்த்தினான் என்பதை அருமையான எடுத்துக்காட்டு பொருநர் ஆற்றுப்படையில் முடத்தாம கன்னியார் நமக்கு சொல்லுகிறார். ஏரியும் ஏற்றத்தினாலும் பிறர் நாட்டு வாரி சுரக்கும் வளன் எல்லாம் தேரின் கரிக அரிகாலின் கீழ்கூவும் அண்ணல்லே சாலும் கரிகாலன் காவிரி சூழ் நாடு என்று மிக அழகாக சொல்லியிருக்கிறார். இனிமே மேலும் நான் சொல்லுகிறேன் அன்பு நண்பர்களே, அந்த வளைவான கட்டுமானம் நீரின் வேகத்தையும் அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் என்பதை ஏற்கனவே அகநானூற்று பாடல் சொல்லியிருக்கிறது. வருந்தி கொண்ட வல்வாய் கொடுஞ்சிறை மீதில் கொடுநீர் போக்கி என்று அந்த 346 பாடல் சொல்லுகிறது. வல்வாய் என்று சொல்லும் பொழுதே அது மிகச்சிறந்த அந்த வாய்ப்பகுதியானது கொடும் சிறை மீதில் என்று சொல்லுகிறார். கொடும் என்றால் வளைந்தது, அதனை நீர் சிறை என்று குறிப்பிட்டு அது வளைவாக இருந்ததை சொல்லுகிறார்.
இதையே புறநானூறு மீண்டும் எண்ணார் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் என்று சொல்லுகிறது. கரையானது வளைந்து இருக்குமேயானால் அங்கு நீரானது சிறப்பாக சேமிக்கப்படும் என்பதற்கு இது ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவ்வாறு புகுந்த நீரானது ஏரியை உடைத்து விட்டது, குளங்களை தகர்த்து விட்டது, இடிபட அணையினை முறித்து. இடிபட என்ற சொல் இங்கு அழகாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சொல்லாக இருக்கிறது. எப்படி என்றால் அந்த நீரானது பெருகி அணையை உடைக்கும் போது அங்கு இடிகின்றன, அங்கு கட்டப்பட்ட கற்கள் எல்லாம் இடிகின்றன. அவ்வாறு பெருகிய நீர் சேரியிற் பறந்து கொள்ளையிற் புகுந்து செழும் கருப்பாலையை சாய்த்து என்று சொல்லுகிறார். சேரி என்று சொன்னால் நாம் நினைத்து கொண்டிருப்போம், தற்கால உபயோகத்திலே சேரி என்றால் அது தாழ்த்தப்பட்டோர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அப்படி அல்ல அன்பு நண்பர்களே. சேரி என்பது முல்லை நிலத்தின் ஊராக கருதப்படுகிறது. இன்னும் தாழ்வான நில பகுதியையும் சேரி என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்திலே. அதாவது மேட்டுக்குடி மக்கள் எல்லாம் மேட்டில் வாழ்ந்து எளியோரையெல்லாம் தாழ்வான பகுதியில் குடியமர்த்திய காரணத்தால் தாழ்வான பகுதியிலே சேரி என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிக்க சக்தி மனோபாவமும் இருந்திருக்கிறது அன்பு நண்பர்களே. அது மட்டுமல்ல, அங்கு தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் மக்கள் சேர்ந்து வசிக்கக்கூடிய இடங்களை எல்லாம் சேரி என்று சொன்ன ஒரு பிரயோகமும் ஒரு உபயோகமும் நமக்கு காண கிடைக்கிறது என்று சொன்னேன். அதற்காகத்தான் இளங்கோவடிகளின் சிலப்பதிகாரத்தை அரும்பத உரையுடனும் அடியார்க்கு நல்லார் உரையுடனும் தென்களை செல்வர் டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் வெளியிட்டார். அதில் அவர் சொல்கிறார், சேரி பரதர் வளை முன்றில் என்று சொல்கிறார். அதாவது பரதவர் என்று சொல்லக்கூடிய மீனவர்கள் தெரிந்து வாழ்ந்த பகுதி பரதவர் சேரி என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பார்ப்பன சேரி, ஆயர் சேரி, வடுகச்சேரி, செட்டிச்சேரி என்றும் பல பகுதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக நமது இலக்கியங்களில் சான்றுகள் கிடைக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது முக்கியமல்ல, மக்கள் சேர்ந்திருந்த பகுதிகள் சேரி என்று அழைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதியிலே நீர் புகுந்து கொள்ளையிற் புகுந்து. கொள்ளை என்று சொன்னால் தோட்டங்களை கொள்ளை என்று சொல்லலாம். இன்னும் குறிப்பாக சொன்னால் முல்லை நிலத்தில் இருந்த பகுதியிலெல்லாம் முல்லை தோட்டங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கே நமக்கு அகநானூற்றிலே சான்று கிடைக்கிறது. பேருரை தலையிய பெரும்புலவர் வைகரை என்று சொல்லக்கூடிய அந்த பாடலிலே கொள்ளை உழவர் கூழ்நிழல் ஒழித்த என்று வருகிறது. கொள்ளை உழவர் என்று சொன்னால் தோட்டத்தில் இருக்கக்கூடிய உழவர்கள் என்கிற அந்த பொருள் நமக்கு கிடைக்கிறது. அவ்வாறு சேரியில் பறந்து கொள்ளையிற் புகுந்து செழும் கருப்பாலையை சாய்த்து, செழுமையான அந்த கரும்பு இருக்கக்கூடிய கருப்பு ஆலை என்று சொல்லும் பொழுது ஒரு சில இடங்களிலே கரும்பின் ஆலையை சாய்த்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு நான் உடன்படவில்லை அன்பு நண்பர்களே. கரும்பு தோட்டம் இருக்க இடத்திலே ஆலை இருக்க முடியாது. ஆலை ஒரு புறம் இருக்கும், தோட்டங்கள் ஒரு புறம் இருக்கும். இங்கு நமக்கு அருமையான ஒரு விளக்கம் உதவுகிறது. ஆலை என்றால் இலை என்று பொருள். ஆக கரும்பின் செழுமையான இல ஓலைகளை எல்லாம் சாய்த்து அந்த நதியானது பாய்கிறது. செழும் கரு பாலையை சாய்த்து, கரும்பின் ஆலை என்றால் கரும்பின் ஓலைகளை சாய்த்து, வேரியம் சலச கழனியை உழக்கி. இங்குதான் உமரப்புலவரின் அந்த சொல்லாடல் நம் கருத்தையும் மனதையும் கவர்கிறது அன்பு நண்பர்களே. எப்படி என்றால் வேரிய என்றால் மணக்கின்ற சலச கழனி என்ற அழகான ஒரு பிரயோகத்தை சொல்லுகிறார். சலசம் என்றால் தாமரை. அந்த தாமரைகள் மிளிர்ந்து இருக்கக்கூடிய, தாமரைகள் விரவி கிடக்கக்கூடிய அந்த கழனியை, கழனி என்றால் வயல். வயல்களில் தாமரைகள் மிதக்கின்றன என்றால் எத்தனை வளமான பூமியாக அது இருந்திருக்க வேண்டும் அன்பு நண்பர்களே. ஆகவே அவர் சொல்லுகிறார், மணக்கின்ற அந்த தாமரைகள் மிக மிளிரும் வயல்களை உழக்கி அவைகளையும் வென்று. அடுத்தது என்ன செய்கிறார் என்றால் விரிதலை அரம்பையை தள்ளி. அரம்பை என்றால் வாழை. அந்த வாழைக்கு என்ன அழகான ஒரு ஊமானத்தை சொல்லுகிறார். விரிதலை என்று தலைகளை விரித்து இருக்கக்கூடிய
அது விசிறி வாழையாக இருக்கலாம், நமக்கு உணவு பழம் கொடுக்கும் சாதாரண வாழையாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது பசுமையான அந்த இலைகளை விரிந்து நிற்கக்கூடிய அழகே அழகல்லவா? ஆகவே அந்த வாழையானது விரிந்த தலைகளை உடைய அந்த அரம்பை என்றால் வாழை. அந்த அரம்பை என்பது தேவகோலோக கன்னியையும் குறிக்கும். ஆனால் அன்பு நண்பர்களே, ஒரு ஒப்பீடு செய்து பார்க்கலாம். இலக்கியம் என்பதே ஒப்பிட்டு ரசிப்பதுதானே. அவர் சொல்லுகிறார், அந்த அரம்பை என்பது தேவலோக கன்னியாகவும் இருக்கலாம், வாழையாகவும் இருக்கலாம். அதற்கு துணையாக அவருக்கு வருகிறான் கம்பநாடன். கம்பநாடன் அவருக்கு உகந்த ஆசிரியன் அல்லவா? கம்பநாடன் சொல்லுகிறான், வரை காட்சி படலத்திலே துண் அரம்பை நிரம்பிய தொல்வரை துண் அரம்பையர் ஊருவின் தோன்றுமாள் என்று சொல்லுகிறான். அதாவது வாழையானது தேவ மகளிரை போலவே அழகானதாகவும் வாளிப்பானதாகவும் இருப்பதால் இரண்டையும் ஒப்பிட்டு அத்துணை அழகாக சொல்லுகிறான். அடுத்தது, அரம்பையை தள்ளி வாரியிற் செறிந்து நீர் வரும் வாரிகள் எல்லாம் செறிந்து பண்ணை பனையெல்லாம் நிரப்பி பண்ணைகளை எல்லாம் அளவில்லாமல் நிரப்பி மிகப்பெரிய அளவிலே அந்த நதியானது பாய்கிறது. மட்டிலா மலிந்தன வனமே, மட்டில்லாமல் அளவில்லாமல் மலிந்தது வனமே என்று சொல்லுகிறார். இத்தனை நேரமும் அவர் சொல்லி வந்தது நீரின் பெருக்கத்தை பற்றி. இறுதியாக வனமே என்று சொல்லும் பொழுது அது காட்டை பற்றி அல்ல, மரங்கள் நிறைந்த காட்டை பற்றி அல்ல நண்பர்களே. வனமே என்று சொல்லுவது தண்ணீர் காட்டை பற்றி சொல்கிறார். வெள்ளம் பெருகியதால் எங்கெங்கும் ஒரே தண்ணி காடா கிடக்கு என்று நாம் சாதாரணமாக சொல்லுவோமே, அதே போல அந்த நீர்க்காடானது எத்தனை மலிந்தது என்பதை சொன்னார் என்பதை நான் இங்கு பதிவு செய்தேன். எனக்கு அடுத்தபடியாக ஐயா கவி செங்குட்டுவன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை தந்தார்கள். அவர்கள் எப்படி சொன்னார்கள் என்றால், இஸ்லாமிய கொள்கையை வெளிப்படுத்துவது இஸ்லாமிய காப்பியம். இது அவ்வாறு இஸ்லாமிய காப்பியமாக மட்டுமே அல்லாமல் இயற்கையை முதற்கொன்று கடலாக, நதியாக, அருவியாக, ஏரியாக என்று கற்பனையாக அல்லாமல் இவற்றின் பெருமைகளை எல்லாம் மெய்யாகவே எழுதியிருக்கிறார் உமறுப்புலவர் என்று ஐயா அவர்கள் சொன்னார். மேலும் சொன்னார்கள், மிக எளிய சொற்களை கொண்டு அழகாக வரிசைப்படுத்தி இருக்கிறார் உமறுப்புலவர் என்று கவி செங்குட்டோன் ஐயா அவர்கள் பதிவு செய்தார். மலை மீது பொழிந்த மழையானது சமவெளிக்கு வந்து என்னவெல்லாம் செய்தது, எதையெல்லாம் சாதித்தது என்பதை அழக ஐயா அவர்கள் அழகாக வரிசைப்படுத்தினார். ஏரியை உடைத்து குளங்களை தகர்த்து இரண்டுமே நீர்நிலைகள் தான், இரண்டுமே உடைபடுகிறது. ஆனால் என்ன வேறுபாடு என்றால், ஏரியானது இயற்கையாக செய்யப்பட்டது. அது உடைத்து செல்லும் குளங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை. இயற்கையான ஏரியும் உடைபடுகிறது, மனிதனால் உருவாக்கப்பட்ட குளங்களும் உடைபடுகின்றன. மேலும் ஐயா அவர்கள் சொன்னார்கள், முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்கி குளங்கள் எல்லாம் அரசர்களால் கட்டப்பட்டவை. மக்களின் தொழில் விவசாயமாக இருந்தது. ஆதி மனிதனின் பிரதான தொழில் விவசாயமாக இருந்தது. விவசாயத்திற்கு மிக அத்தியாவசியமானதாக தேவைப்பட்டது நீர்வளம். அதாவது இந்த நீர்வளத்தை எவ்வாறு நமது தமிழர்கள் காத்தார்கள் என்றால், அணைகள் மூலமாக காத்தார்கள். அவ்வாறு அணைகளை கட்டும் பொழுது மூன்று புறங்களும் அணைகளை கட்டி ஒரு புறம் நீர் விஞ்ஞான அறிவியல் முறைப்படி அழகாக தேக்கப்பட்டது என்பதை ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள். மேலும் சொன்னார்கள், சங்க காலத்தில் முல்லை நிலத்திற்கு சேரி என்ற பெயர் வந்தது என்ற கதத்தையும் ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள். அதை தாழ்ந்த இனத்தவரின் பகுதி என்று சொல்வது மிகவும் தவறான கருத்தாகும். அவ்வாறு ஒரு கருத்தை நாம் என்ன கூடாது என்கிற ஒரு மேன்மையான கருத்தையும் ஐயா அவர்கள் சொன்னார். தாழ்மையான மக்கள் வசிக்கும் தரக்குறுவான வீடுகளை உள்ள நகர பகுதிக்கு சேரி என்று ஐநா சபை கூறுகிறது. சேரி என்கிற சொல்லுக்கு ஐநா சபையில் இந்த மாதிரியான ஒரு விளக்கம் தரப்படுகிறது என்று சொன்னார். ஆனால் மக்கள் வாழும் அன்றைய பகுதியில் புகுந்த நீரானது எவ்வசேரியில் புகுந்து என்று சொல்லும் பொழுது அது மக்கள் வாழும் பகுதி என்றே நாம் கொள்ள வேண்டும். சேர்ந்திருந்த மக்கள் வாழும் பகுதியை சேரி என்று எடுத்துக்கொண்டு அந்த நீரானது கொள்ளையில் புகுந்து, அதை எவ்வாறு ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்றால், கொள்ளை என்பதை இப்பொழுது நாம்
வீட்டின் பின்புதிய பகுதியை கொள்ளை என்று கூறுவோம். ஆகவே அந்த நீரானது வீட்டின் பின்பு அந்த முன்புறம் நுழைந்த அந்த நீரானது வீடு வழியே பாய்ந்து கொள்ளையில் வழியாக வெளியேறியது என்கிற கருத்தை பதிவு செய்தார்கள். அவ்வாறு புகுந்த நீர் அந்த வீட்டை துவம்சம் செய்திருக்கிறது என்பதை இதனால் நம்மால் உணர முடிகிறது. தலைவாயிலில் புகுந்த நீர் கொள்ளை வழியாக வெளியேறிய காட்சியை ஐயா அவர்கள் அழகாக பதிவு செய்தார்கள். மேலும் ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த செழுங்கரும்பின் இதழ்கள் ஆனவை தோகைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த மழையானது நதியானது அந்த செழுங்கரும்பின் தோகைகளை சாய்த்து விடுகிறது. பனைமட்டையை சாய்து தாழை என்பார்கள். அதே போல வேரியம் என்பது மனத்தை குறிக்கக்கூடியது. அந்த மனமான தாமரைகள் சலசம் என்று சொல்லக்கூடிய தாமரைகள் அங்கு படர்ந்திருந்தன என்று சொல்லும் பொழுது அது தாமரை மட்டுமல்லாமல் எந்த விதமான நீர் தாவரமாகவும் இருக்கலாம் என்கிற ஒரு வேறுபட்ட கருத்தையும் ஐயா அவர்கள் இங்கு சிந்தனைக்குரிய கருத்தையும் பதிவு செய்தார்கள். அப்போது சொன்னார்கள், தேவாரம் 575 பாடலே சலச தீயுள் என்ற பிரயோகம் வருவதை சொன்னார்கள். அங்கு பூத்து மலிந்து கிடக்கின்ற அந்த தாமரை கூட்டங்களை பார்க்கும் பொழுது அது நெருப்பு பற்றி எரிவது போல தெரிவதாகவும் நெருப்பு பற்றி எரிவது போல தெரிகிறது, ஆனால் இருப்பவை தாமரை. எனவே இரண்டையும் சேர்த்து சலச தீயில் தாமரை நெருப்பு என்ற அழகான ஒரு புதிய பிரவத்தை நமக்கு தேவாரம் தருகின்ற காட்சியை ஐயா அவர்கள் நினைவுபடுத்தினார்கள். அதாவது முத்திரண்டு வேறு சலசம் என்ன என்பதையும் அது கழனியை உழக்கு என்று சொன்னது வயலை தாறுமாறாக மாற்றி சென்றது என்ற கருத்தையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். மேலும் அந்த மழையானது நன்கு வளர்ந்து உயர்ந்த வாழையை தள்ளிவிட்டு வாழை வாரியிற் செறிந்து அந்த நதி வரும் பாதைகளை எல்லாம் செறிந்து பண்ணையெல்லாம் நிரப்பி அதிகமான நிலங்களைத்தான் நாம் பண்ணை என்று சொல்வோம் என்கிற கருத்தையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். 1 ஏக்கர் வைத்திருப்பவனை யாரும் பண்ணைக்காரன் என்று சொல்ல மாட்டார்கள். 10 சென்ட் வைத்திருப்பவனை பண்ணைக்காரன் என்று சொல்ல மாட்டார்கள். ஏராளமான நிலங்களை வைத்திருப்பவன் தான் பண்ணைக்காரன் என்று அழைக்கப்படுவார். ஆகவே அது பனையெல்லாம் நிரப்பி என்று சொன்னால் அங்கு இருந்த எண்ணிக்கையில் மிகுந்திருந்த கூடிய அத்தனை பண்ணைகளையும் நிரப்பி அதிக பரப்புகளை எல்லாம் அது நிரப்புகிறது, அதிக பரப்புகளில் எல்லாம் பரவுகிறது. இந்த பண்ணையெல்லாம் நிரப்பி என்கிற ஒரு சொல்லே போதும் அது எத்தனை ஏக்கர் நிலங்களை சாய்த்தது, எத்தனை ஏக்கர் நிலங்களை படர்ந்தது என்கிற அந்த ஒரு சொல் நமக்கு விளக்குவதை ஐயா அவர்கள் அழகாக குறிப்பிட்டார்கள். அவ்வாறு பரவிய நீரானது மலிந்தன வனமே என்று சொல்லும் போது அது சோலை என்று கொள்ளலாம், நீரின் உறைவிடமாக அதை கொள்ளலாம். அது ஏரியை துடைத்து குளத்தை தகர்த்து இவ்வாறு ஒரு வனமாக பரவிது என்று உமரப்புலவர் கூறுவதாக ஐயா அவர்கள் தங்களுடைய பேருரையை முடித்தார்கள். அடுத்து சிந்தனை கவிஞர் பரம்பு நடராசன் ஐயா அவர்கள் தங்களுடைய அழகான விளக்க உரையின் போது மிக சிறப்பானதொரு விளக்க உரையை தந்தார்கள். அது எப்படி என்றால், இந்த மேகராக குறிஞ்சி பாடல் மழை வருவதற்காக பாடப்படும் பாடல். இஸ்லாமிய கம்பன் என்று கூறப்படும் இந்த உமறுப்புலவரானவர் மிக சிறப்பான முறையிலே இந்த காப்பியத்தை யாத்திரிக்கிறார் என்பது குறிப்பிட்டார்கள். அவர்கள் வழக்கமாகவே உமறுப்புலவரை இஸ்லாமிய கம்பன் என்று மிக சிறப்பாக குறிப்பிடுவது உண்டு. இத்தனை அழகான உபயோகத்தையும் இத்தனை அழகான விழித்தலையும் கேட்பதற்கு உமறுப்புலவர் இல்லையே என்பதுதான் எனது வருத்தமாக இருக்கிறது. அத்தனை அழகாக உமறுவை இஸ்லாமிய கம்பன் என்று ஐயா அவர்கள் விழித்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த இஸ்லாமிய கம்பன் என போற்றப்படும் உமறுவின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இலக்கியதும் நாட்டு படலத்தில் அமைந்துள்ளது. குறிஞ்சி மழையில் மலையின் மீது பொழிந்த மழையானது அருவியாக வீழ்ந்து நதியாக பாய்ந்து பாலை வழியாக முல்லை நிலத்தில் பாய்ந்து மருதத்திற்கும் வந்து நீர்நிலைகளை உயர்த்தும் ஒரு ஒப்பற்ற வேலையை செய்கிறது. நீர்நிலையை உயர்வு பெற செய்யக்கூடிய உணர்வினை இந்த நதி ஊட்டுகிறது என்கிற புதிய கருத்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள். இந்த நதி வரும் வரை அந்த 5 வகை நிலத்தினுடைய நீர்நிலைகள் எல்லாம் வறண்டு கிடந்தன. நதியாக நிற்க நீர் தேங்கி நிற்கக்கூடிய இடங்கள் எல்லாம் நிலங்கள் பாலம் பாலமாக வெடித்து வறண்டு கிடந்த அந்த நிலங்களிலே
மலையின் மீது பொழிந்த இந்த மாமழையானது பாய்ந்து அவற்றை நிரப்புகிறது என்கிற புதிய கருத்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள். எது மேலும் அவர்கள் சொன்னார்கள், நீர் சில இடங்களில் அடங்குவதில்லை, அது மனிதனை போல என்று ஒரு கவித்துவமான கருத்தையும் ஐயா இடையில் மிகவும் இலகுவாக பதிவு செய்தார்கள். மிகவும் ரசித்தோம் ஐயா, நீர் சில சமயங்களில் அடங்குவதில்லை மனிதனை போல, ஏரியானது மிகச்சிறந்த பரப்பாக இருக்கிறது, அவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பரப்பானது ஊருக்கும் நாட்டுக்கும் இன்றியமையாத ஒரு தளமாக இருக்கிறது, இன்றியமையாத ஒரு நீர்நிலையாக இருக்கிறது. ஏரி நிரம்பி விட்டதா என்று நாம் கேட்போம். ஏனென்றால் ஏரி நிரம்பினால்தான் அந்த நாடு சிறக்கும். அந்த நீரின் அழுத்தம் காரணமாக ஏரி உடைகிறது. ஒரு பீலிபை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த கருத்தை ஐயா அவர்கள் அழகாக இங்கு பதிவு செய்தார்கள். நீர் ஓரளவு வரும்வரை குளம் தாங்கும், ஏரி தாங்கும், நீர் அதிகரித்து போகுமேயானால் அந்த ஏரியானது அழுத்தம் காரணமாக உடைகிறது. இதை நீர் பெருகி வந்தால் என்ன விதமான பேர் இடர்களை நாம் சந்திக்க நேரிடும் என்பது ஆழி பேரலையின் அந்த உக்கிரமான நீர் பெருகிய போது நாம் மிக சிறப்பாக கண்டோம். எவ்வாறு அந்த ஆழி பேரலையானது இந்த உலகத்தை எல்லாம் தகர்த்தது என்பதை நாம் அப்பொழுது கண்கூடாக கண்டோம். அதை ஐயா அவர்கள் இங்கு அழகாக குறிப்பிட்டார்கள். அவ்வாறு பெருகிய நீர் வடிந்து குளத்திற்கு செல்கிறது. ஏரியிலிருந்து வடிந்த நீர் குளத்திற்குள் சென்று குளத்தை நிரப்பி குளமும் நிரம்பிய பிறகு அதையும் தகர்க்கிறது. அதையும் தகர்த்து அது இருந்த அணையையும் தகர்த்து இடிபட முறிகிறது. கரிகாலனின் அணை இன்னும் நிலைத்து நிற்பதை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த அணை இன்னும் சிறப்பாக நீர்நிலையாக விளங்கிக் கொண்டிருக்கும் சிறப்பை ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் ஐயா அவர்கள் சொன்னார்கள், புறநானிட்டிலே பாண்டிய மன்னனை எதிர்ப்போர் இல்லை என்பதை, நீரின் திறனுக்கு முன்னால் அணை நில்லாது என்பது கூறப்பட்டுள்ளது என்பது சொன்னார்கள். புறநானூற்று பாடலிலே பாண்டிய மன்னனின் பெருமையை பற்றி செல்லும் பொழுது நீரின் திறனுக்கு முன்னால் அணை நில்லாது என்கிற கருத்தை அழகாக பதிவு செய்தார்கள். மேலும் இந்த நீரானது சேரிக்குள் பரவியது என்ற கருத்தை விளக்கம் சொல்லும் பொழுது, சேரி என்பது சங்ககால மக்கள் வசிக்கும் இடம், மக்கள் சேர்ந்து வாழும் இடம்தான் சேரியே தவிர அதற்கு வேறு பொருள் இல்லை என்பதை மிகவும் ஆணித்தரமாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், மக்கள் கூடி வாழ்ந்தார்கள், அந்த காலத்திலே சாதி பாகுபாடு என்பது கிடையாது, ஐவகை மக்களும் வெவ்வேறு தொழில்களை செய்தார்கள், அதனால் வெவ்வேறு சமுதாயமாக இருந்தார்களே தவிர அவர்களுக்குள் சாதி என்ற வேறுபாடுகள் இல்லை. ஆனால் இன்று சேரி என்பது வருமானம் மற்றோர் வாழக்கூடிய ஒரு தாழ்மையான இடமாக மாறிவிட்டது. இதனைத்தான் அரசு குடிசை மாற்று வாரியம் என்பது போன்ற மிகச்சிறப்பான காரியங்களிலே ஈடுபட்டு அந்த மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வேறுபாட்டை அரசு களைய முயல்கிறது என்ற அழகான கருத்தை எடுத்து வைத்தார்கள். அவ்வாறு பாய்ந்த நீரானது சாதி பாகுபாடு இன்றி பாய்ந்து அழிக்கிறது. அது நிலங்களில் பாய்ந்து நிலங்களை அழிக்கிறது. செழுமையான கரும்பு ஆலைகளையும் அது சிதைக்கிறது. வாசனையுள்ள அழகிய தாமரையையும் அது தாமரை களங்களையும் தாமரை குளங்களையும் அது நிர்மூலமாக்குகிறது. வேரி என்ற பொருட்களுக்கு பல பொருட்கள் உண்டு. 31 வகையான நறுமணப் பொருட்கள் இருப்பதாக ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். வேரியம் என்று சலச கழனியை உழக்கி என்று சொன்ன புலவருக்கு சாட்சியாக ஐயா அவர்கள் சொன்னார்கள், அந்த வேரியம் என்கிற சொல்லுக்கு 31 வகையான நறுமணப் பொருட்கள் உண்டு என்று சொன்னார்கள். மேலும் குறிப்பிட்டார்கள், இந்த நறுமணப் பொருள் இந்த பாடலிலே எப்படி வருகிறது என்றால், இது இஸ்லாமிய சமுதாயத்தினருக்கு அத்தருக்கு சிறப்பாக அவர்கள் விரும்புவார்கள். எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பொருள் வாசனை பொருள் என்கிறது வரலாறு. ஆகவேதான் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள், நபிகளாரின் உடலில் கஸ்தூரி மனம் கமழும் என்று கூறப்பட்டுள்ளது. அபுபக்கர் தன்னுடைய புகாரி ஹதீஸிலே தெரிவித்திருக்கிறார். 3667 ஹதீஸ் சொல்லுகிறது, எம்பெருமானாரின் மேனியிலே இயல்பாகவே கஸ்தூரி மனம் கமழும் என்பதை ஐயா அவர்கள் மிக சிறப்பாக இந்த செய்தியை
புகாரி ஹதீஸிலிருந்து கொணர்ந்து சொன்ன விதம் எங்களை எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. இது கடலுக்கு போக வேண்டிய நதியை பற்றி சொல்லும் பொழுது ஐயா சிறப்பான கருத்தை கொடுத்து எங்களது மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தினார் என்றால் அதுதான் உண்மையாக இருக்கும். மேலும் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷா நாயகம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நபிகளாரின் இறப்பின் சமயத்திலே அபூபக்கர் அங்கு வந்து போர்வையை விளக்கி முத்தமிட்டு கூறுகிறார். அபூபக்கர் முதலாவது கலீஃபாவாக திகழக்கூடிய அபூபக்கர் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உயிரோடு இருந்த போதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், இறந்த நிலையிலும் நறுமணத்தோடு கமழ்கிறீர்கள் என்று மிக சிறப்பாக அபூபக்கர் சொன்னதைத்தான் இன்றைக்கு உமர் புலவர் தன்னுடைய பாடலிலே மனமாக சுட்டு காட்டுகிறார். இந்த வேரியம் என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லானது எம்பெருமானார் அவர்களின் மேனியில் கவிழ்ந்த மனத்திற்கு ஒப்பீடாக உமர் புலவர் காட்டுப்பதாக ஒரு ஒப்பற்ற சித்திரத்தை நமது கண்முன்னே வைத்தார் பாசமிகு பரம நடராஜன் ஐயா அவர்கள். அவ்வாறு இந்த பெருகிய நதியானது உழக்கி உழக்கி என்ற சொல்லுக்கு ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைதல் என்கிற கருத்தை ஐயா அவர்கள் சொன்னார்கள். எப்படி என்றால் திருவாய் மொழியிலே அதற்கான எடுத்துக்காட்டு நமக்கு கிடைக்கிறது. ஞாலத்தோடு நடந்து உழக்கி என்கிற அந்த சொல்லானது, அது உழக்குதல் என்கிற பிரயோகம் எவ்வாறு ஒரு பொருள்பட அமைந்திருக்கிறது என்பதை ஐயா சொன்னார்கள். மேலும் இந்த பாடலில வருகின்ற வாரியில் சிறந்த பனை விரிதலை அரம்பையை தள்ளி என்கிற வரியினை சொல்லும் பொழுது, விரிந்த தலையை உடைய வாழையை, அது வாழை என்று சொல்லலாம், அரம்பை என்று சொல்லும் பொழுது தேவ மகளிர் என்றும் சொல்லலாம் என்று சொன்ன பரம்பு ஐயா அவர்கள், அரம்பை என்கிற சொல்லுக்கு கொழுந்து, தென்னம்பிஞ்சு, வாழை போன்ற பல்பொருட்கள் விளங்குகின்றன. அது அறு கூட்டல் இம் கூட்டல் பை என்கிற ஒரு பொருளிலும் அதனை எடுத்துக்கொள்ளலாம் இந்த அரம்பை என்கிற சொல்லை சொன்னார்கள். அதற்கு இன்னும் அழகான விளக்கத்தை தந்தார்கள். அறு என்றால் அரிய, இம் என்றால் அழகிய, பை என்றால் பசுமையான. ஆக அரிய அழகிய பசுமையான அந்த வாழையை இந்த நதியானது நசுக்கி தள்ளியது என்கிற கருத்தை சொன்னார்கள். நாளடைவில் இந்த அரம்பை மட்டுமே ரம்பை ஆகிவிட்டது. அது ரம்பையானதனால் தான் அது தேவ மகளிர் என்று அழைக்கப்பட்டதாக இருக்கலாம் என்கிற ஒரு சிந்தனைக்குரிய கருத்தையும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த வாழையானது முப்போகமும் விளையக்கூடியது, அது மிகவும் மனிதர்களுக்கு நன்மை தரக்கூடியது, அவற்றையெல்லாம் வேரோடு சாய்த்து மருத மலத்தில் அதிகமாக மருத நிலத்தில் விளைந்த அந்த வாழையை, குலைகளோடு விழுந்த வாழைகளை இந்த நதியானது சாய்த்து செல்லுகிறது என்று சொன்னார்கள். அந்த வாழையை கண்டு நமது மனங்கள் பதறும், வாழைகள் சாய்க்கப்பட்டால் நமது மனங்கள் பதறும், அதில் அரைக்காய்கள் விழுந்தால் இன்னும் சொல்லவனா வேதனை தரும் என்று சொன்னார்கள். அந்த மரங்களானவை முதிர்வதற்கு முன்னே, குலை தள்ளுவதற்கு முன்னே விழுந்தால் நாம் அத்தனை கவலைப்பட மாட்டோம், நமக்கு ஏற்படக்கூடிய இழப்பானது மரத்தோடு நின்றுவிடும். ஆனால் அதிலே அரைக்காய்கள் இருக்கும் போது அந்த மரங்களானது கீழே விழுந்தால் நம் மனங்கள் சொல்லனா வேதனைப்படும் என்கிற கருத்தை அழகாக சொன்னார்கள். மேலும் அந்த நீரின் வேகமும் அழுத்தமும் மிகவும் கூடுதலாகி உழவர்களின் பண்ணைகளை எல்லாம் நிரப்பி, இது யாருடைய பண்ணை என்றால் மருத நிலத்தின் பண்ணைகளை எல்லாம் நிரப்பி மனிதனின் கோபம் குறைவது போல நீரின் கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்று சொல்லி, அவ்வாறு இந்த நதியானது அதனுடைய கோபம் குறையும் வரை, அதனது வேகம் குறையும் வரை இவ்வாறு எல்லா நிலங்களிலும் பாய்ந்து எல்லா சேதங்களையும் ஏற்படுத்திவிட்டு அது மனிதனுடைய குணம் எவ்வாறு கோபம் குறையுமோ அதற்கு ஒப்ப இந்த நதியினுடைய வேகமானது குறைந்து அங்கு வனமாக பரவியது, ஒரு மிகப்பெரிய நீர்க்காடாக பரவியது என்ற கருத்தை பதிவு செய்து ஐயா அவர்கள் நிறைவு செய்தார்கள். ஆக நாங்கள் மூன்று பேர் அன்று ஆய்வு செய்ததன் ஒரு சுருக்கத்தை மட்டுமே நான் சொல்லியிருக்கிறேன். எண்டேர் செய்யும் தச்சன் ஒரு கால் செய்தது போல என்று சொல்லுவார்களே, அதே போல இன்னும் சிறப்பாக ஐயா ஐயா கவி செங்குட்டுவன் ஐயா அவர்களும் பரம்பு ஐயா அவர்களும் உரையாற்றி இருந்தார்கள். இருந்த போதிலும் கூட என்னுடைய சிற்றறிவுக்கு வரை நான் குறிப்பிடுத்து அதனை மூன்றில் ஒரு பங்காக அல்ல பத்தில் ஒரு பங்காக சுருக்கி தந்ததுதான் இந்த சாரம் என்பதை தெரிவித்து, இதில் பிழைகள் ஏதுமே இருக்குமேயானால் அறிஞர்கள் இருவரும் என்னை பிழை பொறுக்க வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அருமையா, அருமையா, தொகுப்புரைக்கு தொகுப்பு. நன்றி, நன்றி.
சிறப்பில்லையா, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. மிகவும் சிறப்பு ஐயா, வார்த்தைகளை மிக்க நன்றி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நேரலை நேரலை நிறுத்துறீங்க? சரிங்க சரிங்க, நேரலை நிறுத்திடுறேன், ரெக்கார்டிங் மட்டும் இருக்கட்டும். சரி ஐயா. பாலாயா சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த பாடலுக்கு வந்து நான் ஆய்வு முடிஞ்சது ஏற்கனவே ஐயா, அதனுடைய ஆய்வுடைய சுருக்கம் மூவர் அவருடைய முறை உட்பட மூவருடைய சுருக்கத்தை இங்கே கொடுத்தாரு. இது தொடராக உங்களுடைய கருத்து பதிவு ஏதாவது இருந்துச்சுன்னு செய்யலாம். என்னுடைய கருத்து அப்படின்னு கேட்டா ஐயா, இந்த நிகழ்வு வந்து சீராபுரணத்தில் வந்து உமர் புலவர் எழுதுனது வந்து அங்கே சவுதி அரேபியாவில் அந்த மக்கா நகரத்தில் மழை பொழிந்தது, அதை தான் எழுதியிருக்காரு இல்லையா? ஆமாம். அதை வந்து அவர் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அது வழியாக வர்ற மாதிரி எழுதியிருக்காரு, கரெக்ட் அப்படித்தானே இல்லையா? அப்படித்தான், அப்படிதான். ஆ, அவர் சொல்லும்போது நான் இது கேட்டேன், குறிஞ்சியிலேருந்து அது மழை மலையில் விழுகிறது அருவியாக, அதன் பேர் பின்னர் ஆறாக அது ஓடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவரு. இதுல வந்து நெய்தல் வராதா? இதுல இதுதான் என்னுடைய சிறு சந்தேகம். வரல, நெய்தலுக்கு இன்னும் போகலையா? இன்னும் போகலையா? இன்னும் ஊர் வர வேண்டி இருக்கு. இன்னும் வரல, இருக்குது. ஓ, ஊருக்குள்ளே இருக்கு. இன்னும் கடல்ல போய் கடலுக்கு போகல, போகும்போது நெய்தல் வரும். நான் வந்து இந்த தமிழை வந்து செய்யுட்டுல வந்து நம்ம பள்ளி நாட்களில் படித்தது தான். சீராபுரணத்தை வந்து நான் தனிப்பட்ட முறையில் நான் படித்தது இல்லை, அதனால வந்து எனக்கு இந்த ஒரு சிறு சந்தேகம். நன்றி. ஒரு இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நதியானது பாலையிலும் சென்று இருக்கிறது. பாலையில நீரே இருக்காது. பாலைன்னு சொல்லும்போது நீர் இல்லாத இடம் தான் பாலை. அங்கேயும் போயிருக்குது, அங்கேயும் போயிருக்கு. ஏன்னா கடலுக்கு போய் சேரல, நான் வெளியிலே இருக்கு, பாதி வெளியில இருக்கு. டெஸ்டினேஷன் அதுதான், இன்னும் வரல, இன்னும் ஊர் வரல. அதான் நீங்க சொன்ன மாதிரி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில வந்து நெய்தலை தவிர பாக்கி எல்லா நதி மூலம், நதி மூலம் சொல்றோம் இல்லையா? ஆமா, நதி துவக்கினது ஒரு இடம், அது போய் சேரும் இடம் இருக்குது இல்லையா? ஆமா, அது சேரும் இடம் எப்பவுமே நதியை பொறுத்தவரை சேரும் இடம் கடல், கடல் அந்த முகத்துவாரம் நிறைவு. ஓதம் பங்குகம் அப்புறம் முகத்துவாரம், அது அதான் நான் இந்த பாடல் கேட்ட வரைக்கும் எனக்கு வந்து இந்த ஐந்து இணைகள்ல வந்து நாலு தெரிஞ்சது, அஞ்சாவது தெரியல. அதுக்காக நான் உங்கள்கிட்ட கேட்டேன். பாடல் நிறைவடையில இலக்கியம் நிறைவடையில, அதாவது குறிஞ்சில இருந்து வருது, வந்தோடனே எங்க போகுதுன்னா பாலை நிலத்துக்கு தான் அடுத்தது போகுது. உமரப்பிரவர் கூத்துப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை நிலம் தான் போகுது. ஏன் பாலை நிலம் போகுதுன்னா, பொதுவாகவே இஸ்லாமிய புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிலங்களை வரிசைப்படுத்துகின்ற பொழுது குறிஞ்சி பாலை முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற இப்படிதான் பிரிப்பாங்க. இஸ்லாமிய இஸ்லாமிய இலக்கியங்களை பார்த்து அப்படிதான் பிரித்திருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ் இலக்கியங்கள், தமிழ் சங்க இலக்கியங்கள் என்று வருகின்ற போது கொஞ்சம் மாறுபடும். அதனாலதான் குறிஞ்சியில இருந்து வந்தவன நேர என்ன செய்து பாலை நினைச்சுக்கிறேன் ஐயா. பாலா ஐயா, இன்னொரு கருத்து இதுல இருக்கு என்ன அப்படின்னா, பாலை என்பது முழுக்க பாலைவனம்னு சொல்லிட முடியாது. எப்படின்னா, குறிஞ்சியும் இல்லாமல் முல்லையும் இல்லாமல் திரிந்த நிலம் பாலை. எந்த ஒரு நிலம் தனது இயல்பில் இருந்து திரிந்து இருக்கிறதோ அது பாலை எனப்படும். பாலை அப்படிங்கிறது வந்து தனியா பாலைவனம்னு கூட பாலைவனம்னு எடுத்துக்க முடியாது, ஏன்னா தமிழ்நாட்டுல பாலைவனமே இல்ல. ஆமா, தமிழ்நாட்டுல பாலைவனம், இந்தியால பாலைவனம்னால, இந்தியால பாலைவனம் வேணாலே நம்ம ராஜஸ்தான் போனாதான் உண்டு, போனாதான் பாலைவனம். அதனால புலவர் என்ன பண்றாரு அப்படின்னா, குறிஞ்சியாவும் இல்லாம முழுக்க மலையாவும் இல்லாம முல்லையாவும் இல்லாம நடுவாந்தரமா இருக்கக்கூடிய பகுதிகள் பாலை ஆகுது. பாலை எனப்படும் இயல்பிலேந்து பிறந்தது. ஆமா, தெரிந்தது பாலை, பாலை. ஆமா, அதே மாதிரி முல்லையாவும் இல்லாம மருதமாவும் இல்லாத நிலங்கள் பாலைன்னு சொல்லலாம். அதான் நீங்க ஆங்கிலத்துல சொன்னீங்க அப்படின்னு சொன்னா கிரே ஏரியான்னு சொல்ற மாதிரி, கிரே ஏரியா. ஆமா, கிரே ஏரியா. எஸ், உள்ள கலைக்குன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஆய்வுகள் நிறைய பண்றோம், நிறைய வருது. புறாணம் சரி, சீராபுராணம் சரி. ஆமா, இரவு கரெக்டா இந்திய நேரத்துக்கு 8 மணி, 8 இருந்து 9:30 மணி. 9:30 மணி. இந்த சீராபுராணம் வந்து எந்த வருஷம் எழுதிருக்காங்க? எந்த ஆண்டுல இதை எழுதிருக்காங்க? கரெக்ட்டா 300 வருஷத்துக்கு முன்னாடிங்கயா. ஆ, எழுதுனது 300 வருஷத்துக்கு முன்னாடி. 300 வருஷத்துக்கு முன்னாடி. சங்க இலக்கியத்துல வரது இல்லைங்க. சங்க இலக்கியத்துல வரது இல்ல. சங்க இலக்கிய பாடல வகையில கொடுக்க சங்க இலக்கியத்துல வரது இல்ல. சங்க இலக்கியத்துல வரது. அப்படின்னா சீராபுராணம் வந்து 1800 ஆண்டுல எழுதிருக்காங்க. 1700. ஆமா, நன்றி ஐயா.
நன்றி. நாளைக்கு ஒன்பதாயா அடுத்த பாடலாமா? 39 39 நாலு வரி தான் இருக்கு. எத்தனை மணிக்கு ஐயாது நாளைக்கு? 8 மணி தினமும் 8 மணி தான். 8 மணி இந்திய நேரப்படி அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து 9:30 மணி. 9:30 மணி நல்லது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயாவை சந்திச்ச, பாலா ஐயாவை சந்திச்சது ரொம்ப. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு தமிழ் அமுதம் நம்ம செவியில கேட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நன்றி. தமிழ் உரையை கேட்டே வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கொஞ்ச நாள் ஆனாலும் தமிழ்ல பேசுறது நமக்கு மறந்துடும் போல இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் கேட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இது புறநானூறு புறநானூறு 152 பாடல் பண்ணிட்டு இதனுடைய தொகுப்பு எல்லாமே வந்து நமக்கு பிற்காலத்துல வந்து நமக்கு யூடியூப்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்பவே கிடைக்குங்க, இப்பவே கிடைக்கும். இப்பவே நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம். நம்ம அறிவியல் தமிழினுடைய வலைதளத்துல அந்த யூடியூப் சேனல் இருக்கீங்க, அந்த சேனல் போனோம் அதுல பார்த்துலங்க. நல்லது, ரொம்ப நல்லது, சிறப்பு. நன்றி. நாளை சந்திப்போம். சந்திப்பேன், நாளை சந்திப்போம். தொடர்ந்து இணைப்பில் இருப்பாங்க. நன்றி. 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 வணக்கம். நன்றி. இந்திய நேரம் 8 மணி இரவு. இந்திய நேரம் 8 மணி. எல்லோரும் நன்றிங்க. நன்றி. நன்றி.